ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடி பெருக்குக்கு நம்ம வந்து வீட்லேயே இருக்கக்கூடிய குறைவான பொருளில் நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக சட்டுன்னு சுலபமாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். இந்த பொரியரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் ரொம்பவே வந்து ஸ்பெஷலுங்க, ரொம்பவே ஈஸியும் கூட. குறைவான பொருளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போ. பொரிய அரிசி செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த அரிசியோடு நம்ம கல்லுப்பு போட்டு கழுவணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து அழுக்கு இருக்காது, பிசுபிசு தன்மையும் இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா பிசுபிசுப்பு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கழுவி எடுத்துட்டால் ஒரு 5 தடவை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நமக்கு கொஞ்சம் கூட இந்த அரிசியில் பிசுபிசு தன்மை இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை முழுகிற அளவுக்கு. இப்போ இது கூடவே நம்ம அந்த 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து உப்பு வந்து அதில் நல்லா ஊறி வரப்போ நல்லா உரைக்குங்க. இப்போ அது வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்மளோட அரிசி வந்து ஊறி வந்தாச்சு. நான் வந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா குறைவான தண்ணியில் இந்தளவுக்கு பொல பொலன்னு வந்து ஊறி இருக்கு. இப்போ அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதையுமே வந்து ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபேன் காற்றுலேயே நம்ம வந்து இந்த அரிசியை வந்து உலர்த்தி எடுத்துக்கணும். இப்போ அந்த துணியில் நம்ம வந்து கொட்டிட்டு நல்லா வந்து அகலப்படுத்தி விட்டுடுங்க. அரிசியை வந்து நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து பரப்பி அகலப்படுத்தி விடுறோமோ சீக்கிரமாக வந்து உலர்ந்து போயிடும். இந்த அரிசியை வந்து இடையில இடையில ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. நல்லா ஃபேன் காத்துலேயே வந்து நல்லா நல்லா உலர்ந்து வரணும். இது வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அங்கே பாருங்கள், பொல பொல நல்லா கொட்டுற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து இந்த பவுலில் வந்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது இந்த அரிசி வந்து பொரிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸில் செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2 பேஜாக வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடிகனமான கடாயை வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட அரிசி வந்து நல்லா பொல பொல பொலும் நல்லா சூப்பராக பொரியுது பார்த்தீங்களா. இது வந்து நல்லா ஈக்குவலாக நல்லா ஒயிட் கலரவே நமக்கு வந்து கலர் வந்து ரொம்பவும் சேஞ்ச் ஆகாத சூப்பராக வந்து முழுமையாக நம்ம அரிசி வந்து எல்லாமே வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது அடுப்புலேயே வந்து கேஸ் அடுப்புலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும், டேஸ்ட்டுமே வந்து மாறிடும். கசப்பு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பொரியறது அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த போல் கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது. குறைவான தீயில் இந்த மாதிரி ஊற வச்சு வருத்தோம் அப்படின்னா அந்த அரிசியோட டேஸ்ட்டு நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் உடனே வந்து மாற்றிடுங்க. இப்போ 2 பேஜை நம்ம வந்து பொரித்து எடுத்துட்டோம். அதே கடையில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையுமே சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இதமான தீயில் லைட்டாக வந்து இதை வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வந்து வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறோம், ரொம்பவே ஹெல்த்திங்க. இப்போ இதையுமே வந்து இதமான தீயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வந்து இதை பொரிக்கக்கூடாது, கசப்பு எடுத்துக்கும், தீஞ்சு போயிட்டு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த எல்லை இதோடு வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போது இந்த அரிசிக்கு தேவையான பாகு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேன். அதாவது அரிசி வந்து எந்த கப்பல் எடுத்தோமோ அதே கப்பல் நம்ம வெல்லமும் எடுத்துருக்குறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடையில் வந்து வெல்லம் வாங்கணும் அப்படின்னா அதை கம்பல்சரி வந்து நம்ம வடிகட்டி ஊற்றுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற மண் கல் தூசி எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து இதிலேருந்து அப்படியே வந்து எடுத்துடலாங்க. இப்போ அதே ஃபேனில் வந்து வடிகட்டி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு பாகுபாகம் தான் முக்கியம். பாகுபாதம் வர அளவுக்கு நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா கலைஞ்சி போகக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இந்த பாகுபாதம் இருக்கணுங்க. இது கரெக்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இந்த அரிசியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரி எடுத்துக்கலாம். இப்போ கலந்து எடுக்கிற இழப்பாக நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடு பண்ணி கலந்து எடுத்துக்கணும், இல்லைனா நமக்கு வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனே பார்த்தீங்கன்னா.
இப்போ ரெண்டு பேஜை நான் வந்து நல்லா இதை பாகு வந்து விட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இது கூட வாசனைக்காக ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு பொடிச்சு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொல பொலன்னு நல்லா ஆறிட்டு சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இதோட சுவை வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து நம்ம கடைகளில் வாங்கிட்டு வந்து பொரியல கூட செய்யலாம், நம்ம வந்து அவலில் கூட செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான நேரத்தில் குறைவாக சேர்த்துட்டு சூப்பராக வந்து சட்டுன்னு சுலபமாக முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருக்கிற டைமில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டி ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஆடி பெருக்குக்கு அதிகமான குவாண்டிட்டியில் கூட செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பச்சரிசியில் கூட செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பொரியரிசி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.